எல்லாம் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தாரை முறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். மூன்றாவது ஒரு வல்லமை, ஒரு கரண். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யாக்கோபின் புஸ்தகம் 1:14 வசனம் வாசிங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன், எவ்ரி பர்சன் இஸ் டெம்ப்டட் அண்ட் டெங்கிள்ட், அதாவது என்டாங்கிள்ட், டெம்ப்டட் அண்ட் என்டாங்கிள்ட். எவ்ரி மேன் இஸ் tempted when he is drawn away by his own evil lust and entangled. ஒரு மனுஷன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு என்ன செய்றானா, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அந்த இச்சையில் சிக்குண்டு என்ன செய்கிறானா, சோதிக்கப்படுகிறான். இடத்திலே இச்சைக்கு ஒரு ஈர்க்கும் சக்தி இருக்கிறது. Lust is a drawing current என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் வாசிக்கும் போது the lust of the flesh, மாம்ச இச்சை என்பது இட் இஸ் a fallen nature. இது எல்லாருக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இட் வாஸ் இன் எ கண்ட்ரோலிங் ஸ்டேஜ், இட் வாஸ் லைக் எ கிங் பொசிஷன் இன் அவர் லைஃப். கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் என்று சொல்லும்போது இந்த கரியின் மாம்சத்து அதில், அதாவது ஃபாலன் நேச்சர், அது நம்ம டாமினேட் பண்ணிச்சு. நமக்குள்ளே அது ஒரு என்னது கண்ட்ரோலிங் பொசிஷன், அதுதான் நம்ம ஆட்டி படைச்சது, அதுதான் நம்ம டிக்டேட் பண்ணிச்சு. பட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அது எங்கே ஓடி ஒளியலை, நம்ம விட்டு தூரம் போகலை. When Jesus come inside of our heart, when Jesus is shine in our heart, it will be abated, it will become weak. நம்மோடு ஒட்டிட்டா இருக்கு, நமக்குள்ள மறைந்திருக்கு, நமக்குள்ள அது வீக் ஆயிருக்கு. நாட் எராடிகேட்டட், நாட் டெஸ்ட்ராய்ட் கம்ப்ளீட்லி. சோ when Jesus in controlling power in our life, அது அந்த மாம்ச இச்சைகள் எப்பொழுதுமே வீக்கா இருக்கும், அல்லது அது அபேட்டட், ஒரு தனிந்த நிலையில் இருக்கும். இயேசு நம்மை விட்டு விலகும் போது அது மீண்டும் தலையெடுக்க என்ன செய்யும், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்திலே மாம்ச இச்சையை சிலுவையில் அறையும்படி நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். We are commanded to crucify our lust on the cross. அப்படிதான் வேதம் சொல்றது. கலாத்தியருக்கு நிருபம் 5:24 வாசியங்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள், those who belong Christ, கிறிஸ்துவை உடையவர்கள் என்றால் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஆளுகை தன்மைக்குள் இருக்கிறவர்கள். They have crucified their flesh with its lusts என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்ச இச்சையை சிலுவையில் அறைகிறவர்கள் யார்?
பரிசுத்தாவியா சரியான ஆன்சரா? யாரு? பாஸ்டர். அப்படியா? இல்ல. எனி பாஸ்டர் கேனாட் டூ திஸ் ஒர்க் இன் எ பிலீவர். இப்ப தர்மராஜுடைய சுயத்தை அழிக்குன்னா ஸ்தோத்திர நான் அல்ல, அவர் தான் அதுக்கு பொறுப்பாளி. ஆவியானவர் அதை செய்ய மாட்டார். Jesus also will not do this work in a person. Parents, பிள்ளைகளுடைய மாம்ச சுவாபத்தை நீக்கணும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஜெபிக்கலாம், ஆனால் பெற்றோர்களால் அதை என்ன செய்ய முடியாது. அவனவன் தெளிவடைந்து அவனவன் தான் சிலுவையில் என்ன செய்யணும். ஆரையன் பால் என்ன சொல்கிறார்? I am a crucified Christian. I am crucified with Christ. எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், I am crucified with Christ. Jesus lives with me. இயேசு எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. If you do not crucify your lust on the cross today, it may become your master tomorrow. இன்றைக்கு நம்முடைய மாம்ச இச்சையை சிலுவையில் அறையாவிட்டால் நாளைக்கு அது நமக்கு ராஜாவா என்ன செய்யும்? என்ன செய்யும்? மாறிவிடும். All true Christian have done this. ஆவிக்குரியவர்கள், அதான் முதல்ல வாசிக்கிறோம், ஆவிக்குரியவர்கள், the spiritual people have done this in their own life. They have crucified it. அவைத்துல வாசிக்கிறோம் ரோமர் கிணறுவோம் 8:13 வாசி, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். 13 வாசிக்கிறோம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள். நாம இந்த காலை வேளையிலே We do not allow any evil lust to be conceived in our life. எந்த விதமான தீமையான ஆசைகள் இச்சைகள் நமக்குள்ள கன்சீவ் ஆவதற்கு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அது கன்சீவ் ஆகிவிட்டால் அது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும். Any lust, if you accept any lust in your heart, it will grow inside of your heart. One day it will appear in your life. ஒரு கன்சீவான பெண், ராங்கான முறையில் கன்சீவான பெண் எவ்வளவு காலம்? 10 தான் மறைக்க முடியும். பின்பது கண்டிப்பா என்ன செய்யும்? வெளியா. சோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். When lust has conceived, it brings forth sin. என்று பார்க்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், இச்சையினாலே தனக்கு வர வேண்டிய மேன்மையை இழந்தவர்கள் நிறைய பேர். ஒரு ஆகான எடுத்துடுங்க, அதாவது யோர்தானெல்லாம் தாண்டி விட்டான், கானானையே பார்த்து விட்டான். யோசுவாவுடைய சிறப்பான ஆளுகையின் கீழ் இருக்கிறான். இவாசிய யங் சோல்ஜர் என்று எடுத்துக்கொள்ளலாம், ரொம்ப டைனமிக் சோல்ஜர். அடுத்து யோசுவா ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் சுதந்திரத்து பங்கிட்டு பெறக்கூடிய சுதந்திர பாகத்தை பெறக்கூடிய சுதந்திர வாக்கு தத்த பூமியில கால் மிதித்து விட்டார். இன்னும் கொஞ்சம் தான், நெருங்கி போயாச்சு. ஆனா அந்த ஸ்தோத்திர எரிகோவில யுத்தம் செய்யும் போது ஒரு பாபிலோனிய சால்வை, இட் வாஸ் seen so attractive to him, so he got stolen it. அதை எடுத்துக்கொண்டா, எடுத்து சில பொன் பாலங்களை எடுத்து இச்சித்து சொல்றாரு, நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதன் விளைவு என்ன? கானானுக்குள்ள போக முடியல, அவன் குடும்பத்தையே அந்த இடத்துல அழித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பொல்லாப்பானதை இச்சித்தது போல நீங்கள் இச்சியாதிருங்கள். 1 Corinthians 10:6 வாசிங்க, 1 Corinthians 10:6.
அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஸ்தாந்தமாய் இருக்கிறது பொல்லாங்கானவை இச்சியாதிருப்பாயாக பத்து பிரமாணத்தில் ஒன்று என்ன இச்சியாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் பிறனுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக பிறனுக்குரியவளை இச்சியாதிருப்பாயாக ஒரு பிரமாணத்தையே கொடுத்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் எண்ணாகம புஸ்தகம் 11 அதிகாரத்திலே மக்கள் எல்லாம் ஆண்டவர் நல்ல போஷித்துட்டு இருந்தார் அவங்க எகிப்தை நினைக்கிற எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க வெள்ளரிக்காயும் கொம்மடிக்காயும் தான் சாப்பிட்டாங்க ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று கேட்டால் இறைச்சியை கொடுத்துருப்பார் ஆனால் அவங்க சொன்னாங்க அதாவது யோசேப்பின் காலத்தில் இறைச்சி சாப்பிட்டாங்க யோசேப்பை அறியாத பார்வோன் வந்தபோது 30 ஆண்டுகள் அவர்களுக்கு வெள்ளரிக்கா கொம்மடிக்கா இதைத்தான் சாப்பிட்டார்கள் ஆனால் எகிப்திலே நாங்கள் இறைச்சி சாப்பிட்டோம் எங்களுக்கு இறைச்சி கொடும் என்று மோசையோடு வாதாடுகிறார்கள் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிற நாளைக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றார் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு ஆண்டவர் ஒரு காற்றை வீச செய்தார் என்ன சொல்றாங்கன்னா எகிப்தில் இருந்து அதாவது அந்த இமிக்ரேஷ் அதாவது அந்த காடைகள் வித் எ ஸ்பெஷல் விண்ட் கேம் ஃப்ரம் த லார்ட் அண்ட் பிராட் தம் குயில் அவர்கள் 2.5 நாள் குயில்களை வேட்டையாடினாங்க எத்தனை நாள் 2.5 நாள் அது என்ன சொல்றாங்கன்னா அந்நாட்கள் தே வர் கிராசிங் த ரெட் சி டு கோ இட்டாலி எகிப்தில் இருந்து எகிப்தில் முட்டை போட்டு ஒரு குயில் என்பது 20 முட்டை இடுமா அப்படி முட்டை போட்டு குடும்ப தன்னுடைய குடும்பத்தையெல்லாம் பெருக்கி விட்டு இத்தாலிக்கு நேராக அது செங்கடலை தாண்டி போகக்கூடிய நேரம் பொதுவாக தண்ணீர்களுக்கு மேலாக பறக்கும் போது பறவைகளுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் உண்டாகும் அப்போ ஆண்டவர் காற்றை வீச செய்தார் அப்படி அந்த காற்று இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கின இடத்துல அந்த காலை காடைகள் அப்படியே சோர்ந்து வந்து விழுந்தன செல்ல அடித்து புசித்து சாப்பிட்டார்கள் இறைச்சியை சாப்பிட்டார்கள் அவர்கள் ஆசை தீரல 2 நாள் வரைக்கும் அவைகளை புறக்கி சாப்பிட்டார்கள் வேதத்தில் வாசித்து அப்படி சாப்பிட்டாலும் அவர்கள் தங்கள் இச்சை என்ன செய்யலை வெறுக்கலை பைபிளில் ஒரு கடினமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த இடத்துக்கு கிப்போராத் அத்தாவா என்று பெயர் த கிரேவ் ஆஃப் த லஸ்ட் என்னது அதுக்கு அர்த்தம் இச்சையின் கல்லறை த கிரேவ் ஆஃப் த லஸ்ட் இச்சித்த இடத்திலே தேவர் பரி நமக்குள்ளே எதை குறித்தும் அதிக மோகம் வரக்கூடாது அது பணமா இருந்தாலும் சரி அது படிப்பா இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் முயற்சிப்பது நல்லது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஓ லார்ட் இஃப் இட் இஸ் யுவர் வில் லார்ட் கிராண்ட் மீ இப்படிதான் செய்யணும் ஆண்டவர் கேட்டா பாருங்க பாத்திரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே பாத்திரத்தை தன்னை விட்டு நீக்குவதுதான் வேறொரு ரட்சிப்பதற்கு வேறொரு வழி இருந்தால் காட்டும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே லெட் யுவர் வில் பீ டன் In our, in my studies, in my business, in my family, in my personal life. இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தீமையான எதையுமே தரமாட்டார் ஆண்டவர் எது நன்மையோ அதையே தருவார் பாருங்கள் இது எப்படியாவது அடையணும் என்று இச்சித்து கேட்ட மக்கள் இச்சிக்கப்பட்ட இடத்திலே அந்த இச்சையை நிறைவேற்றினாலும் அவர்கள் ஆத்துமாவிலே சோரம் போனார்கள் என்று 106 சங்கீதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் இச்சித்ததை கொடுத்தார் ஆனால் அவர்கள் ஆத்துமாவிலே சோரம் போனார்கள் இச்சித்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நல்லவர் நம்மை விட அவர் நம்மில் அதிக கரிசனை உள்ளவர் எது நன்மையோ அதை தருவார் முயற்சிப்பது நம்முடைய பங்கு சோ மாம்சத்தின்படி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி நாம் நினைக்க கூடாது பொதுவாக பாருங்க லோத்து மனைவி
திரும்பி பார்த்து என்ன செய்தார். ஏன் திரும்பி பார்க்கணும்? கடவுளை திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத, அது ஆண்டவுடைய கட்டளை. அப்ப பின்னிட்டு பார்த்த லோத்துவும் பார்க்கல, லோத்து ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கல. இவா பார்க்க ஏன் பார்க்கணும்? ஆண்டவரே சொல்லிட்டார் என்ன செய்த, டோன்ட் சி பேக்வேர்ட், பின்னிட்டு பார்க்க. அவளுக்கு என்ன, ஐயோ நம்ம விட்டுட்டு வந்த வீடு என்னாச்சு? சோதோமிலே அவள் சோதோம் திரும்பி பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன போது, அதுக்கு மாறாக சொன்ன போது, செய்த போது அவள் வழியிலே உப்பு தூணா என்ன செய்து விட்டாள், மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் God is the positive current. அவருடைய ஈர்ப்பின் சக்திக்குள் ஒவ்வொரு நாள் இருக்கணும். அதான் God's presence. அது நாளுக்கு நாள் நம்மை அவரிடத்திலே கூட்டி சேர்க்கும். அது நாம் ஜபிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தரும். அந்த மேக்னட்டிங் எல்லைக்குள் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சோ அந்த பிரச்சனத்துக்கு வெளியே வந்து விட்டால், வெளியே வந்தவர்கள் பலர் சாத்தானால், சாத்தானுடைய சக்தியால் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. Devil is a wrong current. Lust also is another evil current. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.